இதுக்கு நான் உன் திருவடியை சரணடைய வந்தேன்னு சொல்லிட்டு உன்னை சேவிக்க வந்தேன்னு சொல்லிட்டு நீதான் எனக்கு சரண் சொல்லிட்டு விபீஷன் ஆழ்வான் ராமனிடத்திலே வந்தார். அப்போ பக்தினாலே வந்தான், ராமன் தான் பரம்பொருள் என்று தெரிந்து வந்தான் இல்லையா. அதனாலே பெருமாள் என்ன பண்ணார், சில சோதனைகள் வந்தது, சுக்ரீவாதிகள் எல்லாம் வந்து அவரை சேர்த்துக்க கூடாது, அவன் வந்து அரக்கன் ராட்சசன் எல்லாம் சொன்னான். ஆனா திருவடியான அனுமார் என்ன பண்ணார்னா, இல்ல அடியேன் அவன் விவேகி, அதனால ராமன் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அவனை சேர்த்துக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லைன்னு அனுமார் சொல்ல, பெருமாளும் என்ன சரண்னு வந்துட்டான்பா, ராவணனே என்ன சரண் வந்தாலும் அவனுக்கு நான் வந்து அபயம் கொடுக்குறேன்னு பெருமாள் சத்தியம் பண்ணிட்டார். அதனாலே நாம் வணங்கும் போது நம் பேரருளாளன் நம் ராமன் இருக்கானே, அவன் வந்து நம்முடைய நமஸ்காரங்களை ஏற்றுண்டு நமக்கு வேண்டிய பலனை கொடுத்தான். இங்க பெருமாளை வணங்கினது விபீஷணன் என்ற ஜீவாத்மா, ராமன் என்ற பரமாத்மாவை எனக்கு சரணம் சொல்லிட்டு சேவிக்க வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பெருமாள் என்ன பண்ணுவார், ஆஹா வந்துட்டியா, என்னுடைய பெருமையை அறிஞ்சு நீ வந்தையே, ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு பெருமாள் அவனுக்கு தன் திருவடியை அடைக்கலமா கொடுத்த, நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லங்கைக்கு உன்ன அதிபதி ஆகிறேன்னு பெருமாள் சொல்லுண்டு. அப்போ அவன் ஒரு அரக்கனா இருந்தாலும் பெருமாளை தெரிஞ்சின்றதுனாலே அவன் வைஷ்ணவன் ஆகிறான். இப்படி ஒரு பிரபன்னன் சரணாகதி பண்ணிட்டான், பிரபன்னன் சொல்றான் சம்பிரதாயத்துல. அப்புறம் அவனும் வந்து சரணாகதி பண்ணதாலே விபீஷ சரணாகதி ரொம்ப பெரிய விஷயம் சம்பிரதாயம், தேசிகன் தனியா சாட்சித்தரது. அதனால இந்த பேரருளாளன் என்ன பண்றன்னா, நாம் வணங்க தாம் இணங்கா, இணங்கா சப்தத்துக்கு இணங்குவா நிற்போம். இன்னும் சில புஸ்தகங்கள்ல நாம் வணங்க தாம் வணங்கா நிற்பான்னு இருக்கும், வணங்காதவன் யாருக்கும் தலை வணங்காதவன் அவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு ஒரு அர்ப்பம் உண்டது. அதனாலே எவனொருவன் பெருமாளை சேவிக்கிறானோ அவனுக்கு பெருமாள் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுண்டு அவனுக்கு சகலவித அனுகிரகத்தையும் பண்ணுகிறான் என்பதான் சொன்னார். அதுக்கு முன்னாடி சுக்ரீவன் பெருமாள் இடத்தை சத்தியம் பண்ணிட்டான், அப்பா ராமாயா என்னை காப்பாத்து, என் அண்ணன் வாலி என்ன துவசம் பண்றான்ப்பா காப்பாத்துனர், பெருமாளும் காப்பாத்தி அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கி பக்கத்துல வச்சுக்கிறப்போ ரெண்டு பேரும் வணங்கினான் இல்லையா. தாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார், யார் யாரெல்லாம் பெருமாளை சேவிச்சாலும் அவளுக்கு கொடுத்தார். அப்படின்னா சபரி மோட்ச சாட்சி பூத்தான், சபரி ராமன் வரைக்கும் காத்துட்டு சபரிக்கு பெருமாள் வந்து பெருமாளுக்கு சபரி வந்து சகல உபச்சாரங்கள் பண்ணதாலே பெருமாள் வந்து அவள் சேவிக்கும் போது பெருமாள் அவள் வைகுண்டத்துக்கு போறது சாட்சி பூதரானிந்தா சொன்னார். அப்படியானது இந்த விஷயம் இருக்கு, நாம் வணங்க தாமிணங்கால் இருப்பாரு வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதரு வந்தார். பிரபன்னரான நமக்கு ஒரு பொறுப்பும் வைக்காமல் பெருமாள் என்ன பண்றான், நம்மளை ரட்சிக்கும் பொறுப்பை பெருமாள் ஏற்றுகிறான் இல்லையா. நான் என்ற அகங்காரத்தை நம்ம ஒழிச்சுட்டாக்க பெருமாள் நம்மளுடைய நம்மளை ரட்சிக்கிறான். நமக்கெல்லாம் நாமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார், நாம் என்னது என்ற எனக்கு என்ற விஷயங்களை விட்டுட்டாக்க பெருமாள் நம்மை காத்து ரட்சிக்கிறான். நம் மமக்காரத்தை ஒழிக்கணும், எப்பயும் நமகான்னு சொல்லணும், அதுதான் முதல்வரிட வெங்கட சுவாமி தேசிய நெஞ்சர். மமகாரத்தை ஒழிச்சுட்டா, மமகாரம் என்பது என்ன, செல்ஃப், செல்ஃப்னஸ், என்னது என் வஸ்து என் மனைவி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இது வந்து பெருமாள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இந்த நமகா பெருமாளே நான் உனக்கு தாசன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனத்துல பகவத்பக்தியானது பீரிட்டு வரும், அதனுடைய பரிவாகமாக பெருமாளுடைய திருவடி கைங்கரியம் கிடைக்கும். அந்த கைங்கரியத்தை பலனாக நம்ம என்ன போவோம், பெருமாளை சரணங்கடகா என்று சரணாகதி அடைஞ்சிட்டு பெருமாள் நமக்கு சகல அனுகிரகத்தையும் பண்ணுவான். அகங்காரம் இல்லாதவனை தான் பெருமாள் ஏற்றுக்க, அகங்காரியான கம்சன் ஒழிஞ்சு போனான், சிசுபாலன் ஒழிஞ்சு போனான், இரண்டு கசிப்பு ஒழிஞ்சு போனான், நானே பரத்தோம்னு சொன்னான் இரண்டு கசிப்பு, நிசும்மன் வந்து கீழ்ச்சி போட்ட கண்ணு போனான், ராமணன் கைலாசத்தை அசைத்தவன் அவன் ஒழிஞ்சு போனான், தலைவணங்கினா இருக்கா பாருங்க யாரா, பிரகலாதன் சேவித்தான் பெருமாளை, பரதாழ்வான் பெருமாளை சேவித்தார், சுக்ரீவாதிகள் சேவித்தா, விபீஷணாழ்வான் சேவித்தா, எத்தனையோ மகரிகள் எல்லாம் ராமனை சேவித்தா, கிருஷ்ணன்டே எத்தனையோ கோபஸ்திரிகள் கிருஷ்ணன்டே பக்தியோட இருந்ததால அவளுக்கு வேண்டிய புருஷார்த்தங்களை கொடுத்தான். ஒரு கட்டம் வந்த போது அந்த இவ இருக்காளு திரௌபதி, அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கான். அப்போ நான் இல்லாமல் நீ என்னை ரட்சி என்று பெருமாளிட்டே தலை வணங்கி நாம் சேவிச்சுட்டாக்க நமக்கு எல்லா விதமான பலன்களையும் இந்த தெய்வம் அளிக்கிறதுனா, நமக்கு இவன் துறையாமல் வைத்தார் வந்தார்
நமக்கு ஒரு வஸ்து எனக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பெருமாள் சேஷியான பெருமாளுக்கு தான் எல்லாம். இந்த சேஷபூதனான அந்த ஜீவாத்மா என்ன தாசபூதனான நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண கடமைப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொண்டுட்டாக்கா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த அது அப்ப என்ன பண்ற பெருமாள் க்ஷேமமெண்ணி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார் அப்படின்ற எது க்ஷேமம் அப்படின்னு வந்து இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய வசமாக்கி கொண்டு நமக்கு க்ஷேமத்தை கருதி நமக்கு பாகவதர்களுக்கு அடியாக்கிறான். பாகவத கோட்டியிலே என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆக்கிறான். என்னன்னு கேட்டா முதல்ல சொன்னானே அமலநாதிபிரான்ல அமலநாதிபிரான் அடியார் கண்ணை ஆட்படுத்தவி மலன்னு சொன்ன ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார். அமலன் ஆதிபிரானாகப்பட்டவன் இவன் என்னை அடியாருக்கு ஆட்படுத்தணும் எம்பெருமானுடைய தாசாளுக்கு நான் தாசனா இருக்கணும். அதாவது இவர் சாதிச்சா மாதிரி நம்முடைய சுவாமி நம்மாழ்வா சாதிச்சா மாதிரி தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அடியார் அடியார் அடியா தம் அடியார் அடியா தமக்கு அடியார் அடியார் தம் அடியோங்களே அப்படின்ட்டு எல்லாருக்கும் நான் அடியார்ன்னு எட்டாவது போய் எட்டாவது தசவன் இந்த நம்மாவார் நினைச்சுதான் முதல் பேச நின்றுருக்கணும். ஆனா அப்படி இல்லை பகவத்தாசாளுக்கு நான் தாசனாய் இருக்கேன். அதான் சொல்றேன் சேமம் எண்ணி எது வந்து நமக்கு நன்மை அப்படி அன்பர் கடைத்தார். அன்பர் அப்படின்னாக்கா எங்க பெருமாளை சேவிக்கிறவா பெருமாளுடைய தாசபூத்தாள் பெருமாளைய பரமபக்தாள் பெருமாளை தவிர வேறு யாரையும் சேவிக்காதவாள் இருக்காளே அவளுக்கு பெருமாள் நம்மை அடிமையாக்குறான் அப்படின்னார். அடுத்து செழுந்தகவால் தின் சரணாம் ஈசர் வந்தார் அப்படின்னு நம் மீது ரொம்ப பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணோன்னு ஆசை அழகின்ற அருளாலே நமக்கு உபாயமான் இருப்பவர் நாம் பண்ணும் பக்திக்கு பெருமாள் உபாயமான் என்று அப்படின்னு அந்த அர்த்தம். அடுத்தது தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். நம்முடைய கொடிய பாபங்கள் கரமங்கள் அனைத்தும் பெருமாள் ஒழிக்கின்றதான பெருமாள் வரதன் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். இப்படிப்பட்ட ஜீவாத்மாவால என்ன பிரயோஜனம் பெருமாளுக்குன்னா அதாவது தமக்கேயா எமைக்கொள்வார் வந்தாரு தாமின்னா இந்த பிரயோஜனம் என்னன்னு கேட்டா இந்த ஜீவாத்மா பெருமாளுடைய வஸ்து அவன் திருவடி அடைய வேண்டும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணதான் பெருமாள் சேஷி உகந்த கைங்கரியமாய் பெருமாள் ஏற்கிறான். நமக்கு தமக்கு சேவமாக்கி அவனுடைய திருவடிக்கே அடைக்கலை வாங்கி அதனாலே வரும் பிரயோஜனம் இருக்கு அதை வந்து தாமே அடைபவர் கைங்கரிய பலனும் அவனுக்கேன்னு சொன்னான். பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட வந்து அஞ்சு விதமான அங்கம் சரணாகதி அதனால பலனையும் பெருமாளுக்கு பல தியாகத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பேரருளாளர் எழுந்தருள்கிறார். என்னன்னா அவன் ஒருவன் சேவிக்கிறானோ அவனுக்கு அனுகிரகம் பண்றார் அவனை வந்து அடைக்கலமாக கொண்டு பெருமாள் வச்சுக்கிறார். நம்முடைய சண்டசத்திர விவாதங்கள் எல்லாம் பெருமாள் தீர்த்து வைக்கிறார். நமக்கு இதுவன் துறையாமல் வைத்தார் வந்தார் அப்படின்னா இவன் வந்து மமக்காரம் இல்லாதவன் எனக்கு என்று தெரியாதவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ற சேவமெண்ணி என்பது அந்த எது இந்த ஜீவாத்மா உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாகவத சம்சர்க்கம் நான் மட்டும் கோவிந்தான்னு கூப்பிடாம இன்னொரு நூறு பேரை சேர்த்து போய் கோவிந்தான்னு கூப்பிட்டா அந்த பிரேயருக்கு வந்து தனி மதிப்பு எப்பயுமே உண்டு. ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்தேளோ ரெம்பா வாய்னு திருப்பாவையில சொல்லியிருப்பான். அதனாலே நாம் பெருமாளை சேவிக்கும் போது கூட நான் மட்டும் போய் சேவிக்காம ஒரு நாலு பெருமாள் பக்தா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டும் போய் பெருமாள் சேவை பண்ணா பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட பக்தாரிடத்துல பெருமாள் நம்மளை கொண்டு சேர்க்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி செழும் தகவல் தின்சரம் இவனுக்கு எது வேண்டும் எது வேண்டாதுன்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணி அவனை ஈசனாயிருந்து எல் நம்முடைய மொத்த பாபங்களையும் நாமனத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் என்று மொத்த பாபத்தையும் பெருமாள் ஒழிச்சு கட்டி நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டா தமக்கேயா எமைக்கொள்ள அவன் திருவடிக்கே கைங்கரம் பண்ணும்படியாக ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பெருமாள் நியமிக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் பேரருளாளர்னு சொல்லி இந்த திருச்சின்ன மாலையிலே நான்காவது பாசனத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்றார். நாம் பணங்க தாமிடங்கா நிற்பாறு வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதரு வந்தார் நாம் அவக்காம் படக்கெல்லாம் அறுத்தார் வந்தார் நமக்கு இதுவன் துறையாமல் வைத்தாறு வந்தார் சேவமெண்ணி என்மை அன்பர் கடைத்தார் வந்தார் செந்தகவால் சிஞ்சரணாம் ஈசர் வந்தார்
தாமனத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமைக்கேயாய் அவை கொள்வார் தாமே அப்படின்னு பரதனை பத்தி நான்காவது பாசனம் சொல்ல இருந்த தமைக்கேயா என்றார் சேத்தனுக்கு நம்மள மாதிரி சேத்தனாளுக்கு இந்த கைங்கரத்தும் சுதந்திரனாய் செய்யும் தந்தை இஷ்டப்பட்ட கைங்கரத்தை நீ பண் பலனை வந்து எனக்கு பெருமாளுக்கு தான் அவனுடைய திருப்திக்காக தானே பண்றோம் சுவாமி பலன் வந்து அவனுக்கு போயிடும் இந்த கைங்கரியன் பலனால அவனுக்கு நல்ல கதை கொடுப்பான் அதோட மொத்த பொறுப்பும் பெருமாள்கிட்ட போயிடுறது அதுதான் இங்க சாய்கிறன் சுவாமி தேசிக்கிறேன் அடுத்தது இப்போ திருமந்தத்தை இந்த நமசப்தத்தை பார்த்தோம் அடுத்து நாரண சப்தமும் அதனுடைய விளக்கம் இப்போ பார்க்க போறோம் பாசுரத்துல வந்து அஞ்சாவது பாசுரம் உலகெல்லாம் உள்ளே வைத்து விழுந்தார் வந்தார் உடகுடம்பாய் தாம் உயிராக நின்றார் வந்தார் அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அளவில்லா அருளாடி பெருமாள் வந்தார் திலகமனும் திருவேணி செல்வர் வந்தார் செழுங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார் இலகு சுடர் முழுதலமாம் இனியார் வந்தார் எல்லாருக்கும் கதியானார் வந்தாரு தாமே அப்படின்னா உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார் அப்படின்னா பிரளய காலத்துல இந்த லோகம் எப்படி இருக்கு அழிஞ்சு போயிடாதா இவ்வளோ 7-14 லோகம் இருக்கு ஒரு பிரளயம் வரும் ஜலம்தான் இருக்குன்னா இது மொத்த வஸ்து எங்க இருக்கு அச்சேத வஸ்து எல்லாம் எங்க இருக்கும் பார்த்தான் பெருமாள் இது வேலைக்காகன்ட்டு அவனே சிறு குழுவையாயிருந்து ஆலிநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனேன்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த லோகத்தெல்லாம் உள்ளே விழுங்கிட்டான் முதல்ல தன்னுடைய திருவயிற்றிலே பெருமாள் பயிற்சிரித்து உய்ய கொண்டான்னு கலியன் சாதிச்சான் அப்படி தன் திருவயிற்றிலே பெருமாள் இந்த லோகத்தை வச்சுருந்தான் தகுந்த காலம் வந்த போது பெருமாள் யோக நிந்திரில இருந்தான் பெருமாள் யோக நிந்திரிலேருந்து அப்பா ரொம்ப காலமா இந்த லோகமே இல்லாம இருக்கு ரொம்ப காலமா பிரளயமே நடந்துட்டு இருக்கே சரி லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரளயத்தை சரி பண்ணி புனகா இந்த லோகத்தெல்லாம் நம்ம வந்து ஸ்தாபிதம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணேன்னா எந்தெந்த வஸ்து எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்தந்த இடத்துல அந்தந்த வஸ்துவை பெருமாள் வைக்கிறார் நம்மளால முடியுமா சொல்லுங்க பென் ஸ்டாண்ட்ல இருந்து பென் எடுத்தா கம்ப்யூட்டருக்கு போகணும்னு எழுதிருப்போம் பெண்ணை கம்ப்யூட்டரோட கீபோர்ட் மேலே வச்சுட்டு போயிடுவோம் பெருமாள் அப்படி இல்லை எங்கெந்த எதை எடுத்தாலும் அங்கே அது இருக்கும் எவ்வளோ சர்வஜம் எத்தனை லோகம் இருக்கு எந்தெந்த இடத்துல பொருள் அது ஒரு சிந்தனையாலே பெருமாள் பண்ணிடுவோம் முதல்ல என்ன பண்ணார் உலகெல்லாம் உள்ளே வைத்தார் முதல்ல முழுங்கிட்டார் எல்லாத்தையும் பயன் வயிற்றிருத்தி உய்ய கொண்டான்னு சொன்னார் ஆழ்வார் உள்ள வச்சுட்டார் அப்புறம் என்ன பண்ணார்னு கேட்டாக்க உமிழ்ந்தார் யோக நிந்திரை கலைஞ்சது சரி ஒரு இன்னும் சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில துப்பினார் எல்லாத்தையும் வயிற்றுல பெருமாள் வயிற்றுல அவ்வளோ பெரிய லோகமும் ஒரு சின்ன குழந்தை வயிற்றுல ஆள் இலையில ஒரு குட்டி குழந்தை கண்ணை முழிச்சு முழிச்சு முழிச்சுன்னு பார்த்துட்டுருக்கு அது வயிற்று உள்ள இத்தனோண்டு 14 லோகம் உள்ளே இருந்து இத்தனோண்டு இருந்து அதை எப்படி இருந்தாலும் அப்படியே கொடுத்தான் பெருமாள் பெருசாக்கி கொடுத்தான் அப்படிப்பட்டவர் உலகெல்லாம் உள்ளே போய் உமிழ்ந்தார் வந்தார் அந்த வரதர் வந்தார் உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார் உலகுடம்பாய்னா என்ன அர்த்தம்னா இந்த லோகம்தான் பெருமாளுக்கு சரீரம் சரீர சரீரி பாவம்னு பேரு தெரியும் இது வந்து வேதாந்த விஷயம் இது சரீர ஆத்மபாவம்னு சொல்லுவார் பெருமாளுக்கு சரீரம் நம்மள சரீரமா வச்சுருந்தா பெருமாள் உள்ள ஆத்மாவா இருந்தது அதே மாதிரி அச்சேதன வஸ்துலையும் பெருமாள் இந்த அச்சேதன வஸ்து காடு மலை எல்லாமே பெருமாளுக்கு சரீரம் அது ஒன்று ஒன்று பெருமாள் இருக்கார் அப்படி தாம் உயிரா நின்றார் வந்தார் அப்படின்னு பெருமாள் இல்லாத வஸ்து இல்லை இல்லையா பெருமாள் எல்லா வஸ்துலையும் இருக்கான் இந்த வஸ்துல இந்த பென்சில் இருக்கானா பெருமாள் இருக்கார் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாம எங்கும் பறந்துடன் பறந்து எங்கும் பறந்துடன் நீர்தொறும் பரந்துளன்னு சொன்னோம் நீர்தொறும் பரந்துளன் அப்படின்னா சமுதிரத்தை தீர்த்தம் இருக்குமே சமுதிரத்து உள்ள பெருமாள் வந்து ஆதிசேஷனை படுத்துட்டுருக்கான்னு எல்லாரும் சொன்னான் சரி பெருமாள் இருக்கான் இப்போ சமுதிரத்தை ஒரு கை தீர்த்தம் எடுத்து கரையில ஒரு சின்ன டம்ளர்ல வச்சாக்க அந்த டம்ளர் தீர்த்தத்தையும் பெருமாள் இருக்கு அது எப்படி சுவாமி இருக்க முடியும் அதுதான் அவ்வளோ பெரிய ஆழியில வந்து பெருமாள் உள்ள பத்தினோ எங்கேயோ பத்துருக்கான்னு அந்த பெருமாள் டம்ளருள்ள எப்படி வருவான் பெருமாள் வருவோம் அந்த தமிழ தீர்த்தத்திலேருந்து 2 சொட்டு எடுத்து ஒரு ஸ்பூன்ல வச்சாக்க அந்த ஸ்பூன் உள்ள தீர்த்தத்தை பெருமாள் இருக்கு சரி சுவாமி அப்படி சொல்லிட்டீரா அப்போ அந்த ஸ்பூன்ல தீர்த்தது ஒரு தெளி தெளிச்சாக்கா 10 துளியா போய் விழுவோம் இல்லையா
பத்து டிராப்ஸா வெளில விழும்போது ஒவ்வொரு துளியிலயும் ஒவ்வொரு பெருமாள் இருக்கும். அதாவது நீருதோறும் பறந்துள்ளன சுவாமி நம்ம திருவாயுமலை சொன்ன. அப்படிப்பட்ட பெருமாள் எங்கும் பறந்து மறைந்து கிடக்கிறான். இந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சேத்தன அச்சேத்தன வஸ்துவும் பெருமாளுக்கு சரீரங்கள். இதான் சரீரா, இதுதான் நம்ம சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், தரிசனம் இதுதான். இந்த ஜீவாத்மாவே பரமாத்மான்னு சொல்றது நம்ம தரிசனம் இல்லை. இது சரீரம் வேறு ஜீவன் வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பெருமாள் வேறு ஜீவாத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். சரீர ஆத்ம பாவம், சரீர சரீரி பாவம், இதுதான் இதுதான் அடியல் சம்பிரதாய விஷயம். தமிழ்ல உங்களுக்கு புரியும்படியா அடியல் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அடுத்ததான இதுதான் இந்த ரெண்டாவது பேர் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சாதான் ராமானுஜ தரிசனம் சுவாமி தேசிகன் தரிசனம் நமக்கு புரியும். அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தாரு வந்தார், அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, சமுதிரத்துல என்ன இருக்கு, சமுதிரத்தை ஒட்டி கரையுது. கரையில வந்து அலை வந்து மோதர், இந்த அலையானது சமுதிரத்துல கரையில மட்டும்தான் இருக்கும். சென்ட்ராவது சிட்டிக்கு அந்த சீக்கு போனாக்கா அங்க வந்து அப்படியே தண்ணி வந்து ஒரு வாலிதை கொண்ட தண்ணி எப்படி இருக்குமோ அப்படியே அந்த இடத்துல இருக்குமா. நடுவு கடல்ல அலை கிடையாது. இப்போ நுரை அங்க வச்சு கடல்ல பார்த்தா நுரை இருக்கும், குமிழி இருக்கும், இப்படி எல்லா வஸ்துக்களும் இருக்கு. அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார், பல நிலையிலே பெருமாள் இருக்கான். சமுதிர தீர்த்தமாகவும் இருக்கான், சமுதிரத்து உள்ள உப்புலையும் இருக்கான், சமுதிரத்து உள்ள ஜீவராசிகள் உள்ளேயும் பெருமாள் இருக்கான். சமுதிரத்தை மதக்கக்கூடிய எத்தனையோ வஸ்துகள் மதக்கிறதே அது உள்ளேயும் பெருமாள் இருக்கான். சமுதிர கரை தீர்த்தத்தை பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்போ அலைகடலாய் ஆனந்தன் சங்கல்பத்தால் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் பெருமாள் பரவி கிடக்கிறான். இங்கிருப்பான் அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, கறந்து எங்கும் பறந்துடன் சொன்னது. எப்படி பிரகலாத ஆழ்வான் இந்த தூண காட்டு இருக்கானா இருக்கான்னு சொன்னார், பெருமாள் இருக்கான்னு. இப்போ செவுத்த காட்டினா அங்கேயும் இங்க இருக்கான், அங்க இருக்கா, எங்கேயும் எங்க முடன் என் காண்ணன்னு சொன்னான். அப்படி இந்த அலைகடலாய் பெருமாள் அந்த வஸ்துவையும் பெருமாள் இருக்கான்னு காட்டுறா. எல்லாம் எது நான் தன்னுடைய சங்கல்பத்தாலே அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார், அளவில்ல அருளாழி பெருமாள் வந்தார் அப்படின்னு. அளவில்லாத அருள் பெருமாளுக்கு என்னன்னா அப்படின்னு கேட்டாக்க, இதான அளவுன்னு கிடையாது, அவனுடைய கருணைக்கானது கடலை விட பெருசு சுவாமி. அளவில்ல அருளாழி பெருமாள் வந்தார் அப்படின்னு. இவனுக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணும்னு இல்லை, அவன் நினைச்சானா அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கும். அறக்கர் கூட தலைவனோட தம்பி பீஷன் ஆழ்வான் சரணம்னு வந்தா வந்து வந்து நின்றவனுக்கு அனுகிரகம் பண்றான். அப்படின்னா உனக்கு லங்கையை வந்து ஒன்ன பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு, லங்கையை ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அவன் கேட்கலாத, ஆனா பெருமாள் பண்ணி வச்சான். அதே மாதிரி அது ஒரு சந்தோஷம் பெருமாள். அதே மாதிரி இந்த வானரங்கள்லாம் சேர்ந்து வந்தனம் பண்ணு. அப்போ அது இங்க கேட்காம பெருமாள் வந்து அது ராம கைங்கரத்து இருந்தது. பெருமாள் அந்த வானரங்களுக்கு ராத்திரில பெருமாள் உயிரை ரட்சித்து கொடுத்தான். அலை இப்போ அலைகடல்னா இதை விட என்ன வேணும், உயிரை காப்பாத்தவதோட வேற என்ன சார் நம்மளுக்கு 10 லட்சம் கொடுத்தா தகுமா, 10 கோடி கொடுத்தா தகுமா நமக்கு, இல்லையே. அதனாலே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ண இந்த திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போனாரா கிருஷ்ணன் தன்னுடைய அவதார சமாப்தி பண்ணும் போது. திரௌபதிக்கு தான் நிறைய பண்ணார், பஞ்சபாண்டவாளுக்கு நிறைய பண்ணார். இருந்தாலும் தான் அவளுக்கு பண்ண உபகாரமானது இன்னும் போறலன்னு பெருமாளுடைய சங்கல்பம் அது. அதனாலே பெருமாள் திருவுள்ளம் அது. அப்படிப்பட்ட பெருமாள் அளவற்ற கருணை கொண்ட பெருமாள், தயாமூர்த்தியா இருக்கான். திருவேங்கடமடையான்னு திருமலையிலேருந்து கொட்டுகின்ற ஒவ்வொரு நீரும் அருவி நீரும் அவனுடைய தயைன்னு பெருமான் நிர்வாகம் பண்றா, தயாசகர். அப்படி பட்ட வரதர் வந்தார், திலகமனும் திருமேனி செல்வர் வந்தார். திருமேனி செல்வர்னா அழகிய திவ்யபங்க விக்கிரகத்தை உடையவர். பரதனுடைய பேரழகு நமக்கு எல்லாம் தெரியும். பரதன் வந்து எப்படிப்பட்ட அழகா இருந்தாலும் திலகமனும் திருமேனி செல்வர். திவ்யபங்க விக்கிரகத்தை அவன் திரு விக்கிரகத்தை பார்த்தாலே ஒரு அழகா சொன்ன சுவாமி தேசிகன். இதுக்கு முன்னாடி ஒரு கிரந்தம் தீர்மானத்தை வரதனுடைய அழகா சொல்ல, இருபரதி சைந்த மகுடமும் எழுது மதி திகழ்ந்த வதனமும் இருவகையிலங்கு குழைகளில் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவில் மண்ணு மகளமும் ஒருவரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும். இது ஒரு பாசுரத்துல ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. இந்த முதல் பகுதியில இருபாரு திசைந்த மகுடமும் எழில் மதி திகழ்ந்த வதனமும், நிறைய திருவபிஷேகம் பெருமாள் பண்ணிட்டு இருக்கார்.
எழில் மதிதிகள் சந்திரனைப் போலே குளிர்ச்சியான பெருமாளைய திரும்புகவன். இருவக இலங்கு குடைகளில் எதிர்பற உகந்த மகரம்னு காதுல வந்து மகர் குண்டலம் போட்டு ஒரு தக உயர்ந்த திருமகள் பெருமாள் திருமாப்பிளே மகாலட்சுமி இருக்கு. ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமறிவில் மண்ணு மகளமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் இந்த லோகத்தை அளக்கும்படியான அளவுக்கு உலக அடைய நின்ற கடல்கள். அப்படிப்பட்ட லோகத்திலே பெருமாள் அந்த அளக்கிறதுக்கு பெருமாள் சின்னனா வந்து பெரியனாய் திருவிக்கிரமாய் வளர்த்தான். அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே பிரம்மாவுடைய தபசினாலேயும் அகத்த அகத்தின் பயனாலேயும் அந்த வரத பெருமாள் வந்து யஜ்யத்திலேருந்து வந்த யஜ்யம் மூர்த்தியாக வந்து லோகத்தை வந்து நிற்கிறார். உலக அடைய நின்ற கடல்களும் நல்ல திவ்யபங்க விக்கிரகத்துடைய செல்வர் வந்தார். செழுங்குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்த பெருமாளுக்கு செழுங்குணம் ரெண்டு மூணு அப்படின்னா அர்த்தம் 2×3 இருக்கு. பெருமாளுக்கு ஷாட் குண்ய பரிபூர்ணன்னு பேரு. ஆறு குணங்கள் பெருமாளுக்கு உண்டு. இது வந்து ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆகிய நாலு குணங்கள் இருக்கு. இதுல வந்து பெருமாளுடைய ரட்சிக்கும் தன்மை இருக்கு, பெருமாளுடைய அருள் அனுகிரகம் இருக்கு, ஞானம் இருக்கு, பெருமாளுடைய எளிமை இருக்கு, இந்திரியங்களின் அடக்கம் தன்மை மனதின் அடக்கம் இதெல்லாம் ஜீவாத்மாக்கு. முதல்ல சொன்ன ஆறும் பெருமாளுக்கு. சரி சுவாமி, பெருமாள் வந்து சௌலபியன் சௌசீல்யன் குணபரிபூர்ணன் தயாமூர்த்தி தயாளு காருண்யமூர்த்தி வாத்சல்யன் இதெல்லாம் சொல்லிங்க, அதெல்லாம் என்ன குணத்துல வருது அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு இந்த ஆறு குணங்கள் இருக்கு. திவ்யாத்ம சுரூபம்னா அவன் திருமேனி உள்ள அவனுடைய சக்தி. இதுக்கு ஷாட்குண்யன்னு பேரு பெருமாளுக்கு. ஷாட்குண சண்குண பரிபூர்ணன்னு பெருமாளுக்கு பேரு. இந்த ஆறு குணத்துல இருந்துதான் பெருமாளுடைய தயை கருணை பெருமாளுடைய வாத்சல்யம் காருண்யம் சௌசீல்யம் சௌலபியம் எல்லாம் ஒண்ணு 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 ஒண்ணா பிரிஞ்சு வந்து அந்த குணத்துக்கு ஒண்ணு அப்படியே மடங்கி மடங்கி போயிட்டே இருக்கும். எவ்வளோ 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 போயிட்டே இருக்கும் இந்த குணங்கள் எல்லாமே. அப்படி போகும்போது பார்த்தா எண்ணிலங்கா குணங்கள் பெருமானுக்கு. இந்த குணத்தை எண்ண முடியுமா? முடியாது. தேசிகன் வந்து ஒரு 100 விஷயம் சொன்னார் பிரணவத்துக்கு, அவனுடைய பேருக்கே 100 விஷயம் சொன்னார். இதுக்கு மேற்கொண்ட விஷயங்களை அவங்க ஆச்சாரிகள்ட்ட கேட்டுக்கோங்க தேசிகன். அப்ப நம்மளால முடியுமா? வேதத்தாலே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பேச முடியல. ஆழ்வார் ஆதிக்கலும் வேதமே சொல்லி கொடுத்துப்பா, உன்னை பத்தி பேச முடியாது, அதனாலே நீ வந்து சொல்லுக்கு அடங்காதவன் சொல்லிட்டு ஆழ்வார் போயிட்டான். இப்படியானது பெருமாளுடைய செழுங்குணங்கள் அப்படிப்பட்ட பெருமாள் வரதனாய் வந்தார்னு சொல்லிட்டார். இலகு சொல்றாரு முழு நலமாம் இனியார் வந்தார் அப்படின்னா ஞானஸ்வரூபமாய் வந்தான். சுடர் ஞானம் சுடர்ஞ்சால் வெள்ள சுடர் மூர்த்தி பகலம் அழியம் பள்ளியாருன்னு திருவாயமல்ல சுவாமி நம்மாழ்வார் சொல்லுது. இப்படி ஞான சுடராய் பெருமாள் வந்தான், குணபரிபூர்ணனாய் பெருமாள் வந்திருக்கான். இலகு சுடர் முழுநலமாம் இனியார் வந்தார் எல்லாருக்கும் கதியானார் வந்தார். எல்லாருக்கும் கதின்னா இந்த சேத்தனா சேத்தன மொத்தனுக்கும் அவர் கதி அவர் தான். சரியா? எப்படி சுவாமின்னா வந்து இந்திரன் வந்து மழைய பொழிஞ்சான், கல்லு மழை பொழிஞ்சான். அந்த கோவர்த்த நகரில ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆடு மாடு மேய்ஞ்சின்னு இருக்கு. எத்தனையோ கோபர்கள் ஆடு மாடு மேய்ச்சின் இருக்கா, எத்தனையோ பேர் மர வெட்டின் இருக்கா, எத்தனையோ பேர் மாட்டுக்கு பால் கறக்குறா. இப்போ மலைக்கவா வந்து இது பண்றா, பூஜை பண்ணும்போது இந்திரன் வந்து தனக்கு கிடைக்கல பெருமாள் எடுத்துட்டான்னு வந்தபோது பெருமாள் மலையை கவுத்து கொடையா பிடிச்சார் இல்லையா, மலையை பார்த்து கொடையா பிடிக்கிறார். அப்ப பெருமாள் 7 நாள் அந்த கொடையா பிடிக்கும் போது என்ன பண்ணாருன்னா அந்த மந்திகள்லாம் வந்து அங்க குரங்கு இருக்கு, மரங்கள்லாம் தலகின, மழை தலகினா போச்சா மரத்திற்கு மரமும் தலகினா போடும். அந்த மரத்தை அந்த பழங்கள் எல்லாமே ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு, வைக்கோல் கொடுக்கறதுக்கு, பால் கறக்கிறதுக்கு, அந்த கோபர்கள் எல்லாம் நினையாம அந்த கீழே இருந்து எல்லா வஸ்துவும் மலையில கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் எல்லாத்தையும் ஒத்தங்கூட பட்னி இல்லாம இருக்கிறதுக்கு பெருமாள் அந்த அனுகிரகம் தப்பணும். அப்போ பெருமாள் கைப்பட்டதால் அச்சேதனமான மலைக்கும் பெருமாளோட அனுகிரகம் பண்ணார். கொடையாக்கு கோவர்த்தன மலைக்கு பெருமாள் கைப்பட்டதாலே கோவர்த்தனகிரி இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா நார்த் இந்தியால அங்க கோவர்த்தனை பிரதர்ஷனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, அதாவது அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு போவான் அவன் கேள்விப்பட்டிருக்க சொல்லியிருக்கான். இன்னும் அந்த மலையை சேவிச்சது இல்லை, ஒரு தடவை சேவிச்சுட்டு வரணும். அப்படி வந்து பண்ற அச்சேதனமான மலைக்கும் கிருஷ்ணன் மூலி அனுகிரகம் கிடைச்சது, சேதனமான பசுக்களுக்கும் கிடைச்சது. அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய ஆயர்களுக்கும் கோபர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும்
சமயத்திலே பால் கிடைக்கும்படியாக அந்த மழைய பெருமாள் தடுத்து இவா மேல ஒரு பொட்டு ஜலங்கூட வராம 7 நாள் அந்த இரவு பகலாக பெருமாள் அதை காத்தானே. அப்போ எல்லாருக்கும் கதின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வேளை ஆகாரத்துக்கும் வந்தாங்கதி, என்னுடைய ஆத்மா ரக்ஷா பண்ணி வைகுண்டத்துக்கு கூட்டும் போறதுக்கும் அவதாங்கதி, தன் சேத்தன வர்க்கத்துக்கும் அவதான் அவன்தான் கதியாயிருக்கான், அச்சேதன வர்க்கத்துக்கும் இந்த பெருமாளே அவன் ரொம்ப கதியாயிருக்கான்னு நாம் தெரிஞ்சின்றோம் இல்லையா. அப்போ இது எல்லாருக்குமே சகல ஜீவரசிகளுக்கும் உபாயமாகவும் உபேயமாகவும் பலன் அளிப்பவனாயும் சாட்சாத் இந்த வரத பெருமாள் இருக்கான்னு சொல்றதானது இந்த பாசுரத்துடைய தாத்பரியத்தினுடைய அழகி நாரண சப்தத்தின் விளக்கம்னு சொன்னார். இந்த பாசுரத்தை என்ன உடல் அண்ணா சோக வாசியம் என்ன தெரியும், உலகெல்லாம் உள்ளேவை துணிந்தார், இது ஒரு சாஸ்திரம். அடுத்து உலகுடம்பாய் தாம் உயிரான் இந்தா வந்தாரதான் நம்முடைய சத்சம்பிரதாயத்தினுடைய உயிர் நாடியான வரி அந்த இடத்துல நோட் பண்ணிக்க நல்லாரும். அலைகடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார், அளவில்லாத அருள் கொடுக்கக்கூடிய ஆழிப்பெருமாள் வந்தார் ஆழிவண்ணன். சரி சரி, இவர் எப்படி இருக்கார், திவ்யமங்கர விக்கிரகமா இருக்கார். பெருமாள் எப்படி இருக்கான், இப்ப இந்த பாதரத்தை இது சுவாமி நம்மாள் வர சாத்திருக்க, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் பண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குடிசான் கண் உன் சங்கதை வாழ் அழியான் ஒருவன் அடியே உள்ளானே. ஒவ்வொருத்தரும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என்னுள்ள பெருமாள் இப்படிதான் இருக்க, கேக்குறவா 17 பேர்னு இது காட்டுறது, என்னை கழிச்சா 16 பேர், அவளுடைய 16 பேர்லயும் பெருமாள் இப்படிதான் இருக்க, பசு பக்ஷியிலையும் பெருமாள் இப்படிதான் இருக்க. நாம அவன் உள்ள இருக்கன்னு தெரியாம சூக்ஷமா உள்ள இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா கண்கள் சிவந்திருக்கு, கோவை பழம் போல சுதந்த உதடு சிவந்திருக்கு, பெருமாள் கர்ணகுண்டலம் கர்ணகுண்டலம் மகரகுண்டலம் போட்டுன்னு இருக்க, திருவபிஷேகமான கிரீட்டம் காத்துட்டு இருக்கார், சங்க சக்கரம் வச்சுன்னு இருக்கார், 4 கை இருக்கு பெருமாளுக்கு, பஞ்சாயுதத்தை வச்சுட்டு இருக்கார், அழகிய பீதாபரம் தரிச்சுருக்க, இப்படிதான் பெருமாள் உள்ள இருக்கான். அப்படிப்பட்ட திலகமெனும் திருமேனியான செல்வரானவர் இவர் இந்த தேவ பெருமாள்னு காட்டர். செழுங்குணங்களான ஷாட் குண்ய பரிபூர்ணனாய பெருமாள் 6 குணங்களோட இருக்கான், முழுநலம் சுடர் முழுநலமான ஞானம் அயக்ரீவனாய் இந்த பெருமாளை இருக்கான், எல்லா ஞானத்துக்கும் அதிபதியானவனாயிருக்கான், உயர்நலம் உடையவனான இந்த பெருமாளாயிருக்கான், இவன் தான் எல்லாருக்கும் கதி, இப்படிப்பட்ட பெருமாள் தான் எல்லாருக்கும் கதியானவர் என்று சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமான இந்த பாசுரத்தை நமக்கு காத்தர் அடியன் அடியன். இன்னைக்கு கொஞ்சம் இந்த உபன்யாசம் போறேன், ஏன்னா இப்பதான் வந்து ஒரு 6:30 8:30 வரைக்கும் ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன், ஒருத்தி மகனாய் உபன்யாசம் மயிலாப்பூர் சன்னதியில போட்டுருந்தா, இன்னைக்கு கடைசி நாள் 8:30 வந்த உடனே ஒரு வாசம் ஆண்டு உபன்யாசம் உட்காந்தாச்சு. த்ரோட்டு கொஞ்சம் இதுவா இருக்கடியன், மீதி பாசுரத்தை நாளைக்கு வேகமா சொல்லிடுறேன். பாகவதாக சுபாபனம் பண்ணிக்கிறேன், அடுத்த பாசுரம்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும், நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கா தெரியவா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுலே பாகவதாட்ட பகிர்ந்துக்கிற அடியன். எவ்வளவு டைம் ஆச்சு அடியன் இப்போ? அடுத்த சுவாமி 9:30 ஆறு, 5 நிமிஷம் இருக்கு இல்லையா? அடிப்பார் வந்தார் அஞ்சுடையை கழித்தருளும் அன்பர் வந்தார் மருள்வாரா பகனம்மை காப்பார் வந்தார் வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார் தருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார் தின்கடல் கீழ்வாட நமக்கருள்வார் வந்தார் பெருவானில் அடிமனம்மை கொள்வார் வந்தார் பிரியாமல் காத்தளிப்பார் வந்தாரு தாமே. ஒரு வரி சொல்லிறேன், அருளாலே விளங்குறும் தன்னுடைய அனுகிரகத்தாலே நம்முடைய புண்ணிய பாபங்களை பெருமாள் வந்து புண்ணியகர்மா பாபகர்மங்களை பெருமாள் விளக்க, பெருமாள் அடையத்துக்கும் புண்ணியம் மட்டும் போராது, பாபம் தான் பள்ளியே புண்ணியம் இருந்தா போகணும், புண்ணியம் இருந்தாலும் பெருமாள் அடைய முடியாது, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டு ஜீவாத்மாவானது பரிசுத்தமான ஜீவாத்மா கர்ம கலப்பில்லாம ஜீவாத்மா இருந்தாதான் பெருமாள் ஏற்றுக்கிறார். அதை சொன்ன அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். பொன் விலங்கு ஒன்னு இரும்பு விலங்கா இருக்கு, இரும்பானது பாபம் பொன்னானது புண்ணியம், அதை ரெண்டுத்தையும் கழிக்கிறார் பெருமாள். அஞ்சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார், நமக்கு பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியம் இருக்கு, இதெல்லாம் கழித்து இந்த சரீரத்தை விட்டாதான் பெருமாள்கிட்ட போய் சேர முடியும், அது வந்து தன்னுடைய நம்முடைய கடைசி ஸ்திதியில பெருமாள் கழிக்கிறது. அஞ்சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார் மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார், மருள் நமக்கு எல்லாம் வந்து
இந்த சம்சாரத்தை விழுத்து மரணம் ஆகிய அந்த இதுல கூட நமக்கு வந்து அவனை பத்தி சிந்திக்கக்கூடியதான திறனை பெருமாள் கொடுக்கிறேன். அடுத்தது, ஏன்னா பெருமாளை நினைக்கிறதும் நினைக்காது அவன் தான். இது நினைவு எப்படி வரும்னு கேட்டா, நம்முடைய பசங்களுக்கு கேசவன், நாணன், மாதவன், கோவிந்தன் திருநாமத்தையும், இல்ல ஸ்திரீ ஸ்திரீயா இருந்தா ஏதோ மகாலட்சுமி, அப்புறம் வந்து கமலாசினி, இல்ல வந்து கமல கோமல்வல்லி கமலவல்லின்னு தாயார் பேரை வச்சாக்க, நம்ம கடைசியில படுக்கையில இருக்கும்போது ஒரு வா தீர்த்து கேட்கும்போது கூட அந்த பேர் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்க விடும்போது மனசாரவன் நினைக்காட்டக்கூடும், தன் வாயான பெருமாள் நாமத்தை சொல்லலாமே அப்படின்றதான நம்ம பெரியவா அந்த பேரை நமக்கு வச்சிருக்கா. இப்பதான் ஹரிஷு சுரேஷு ரமேஷு நிறைய மாறி போயிடுது இல்லையா. ஏதோ அப்பா பேர்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறா, அம்மா பேர்ல இருந்து ஒரு மூணு எழுத்து எடுத்து புதுசா ஒன்னு இவாளே ஒரு வாரத்தை கண்டுபிடிக்கிறா தமிழ் இங்கிலீஷ்லயும் அப்படி வச்சா இருக்குது. அதெல்லாம் ஆனான்னு பெரியவா இப்படி வச்சா உன் ஜீவனை கடத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார், மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார், வானேர வைரடத்தி வைப்பார் வந்தார், நம்ம இந்த ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போய் சேர்றதுக்கு அவர் தான் கூட வர, அச்சிராதி பார்க்கத்திலே பெருமாள் நம்ம வழி சொல்கிறான்னு சொன்னது. எப்பொழுதும் ஞான சங்கோதம் இல்லாத பிரகாசிக்கும் இடமாகிய சுத்தசப்தமயமாகிய பரவதத்தை பெருமாள் கொடுக்கிறார். அத தெழுதாரும் தெளிவிசும்பு தெளிவிசும்பு திருநாடுன்னு பேரு சிவைகுண்ட லோகத்தில். அங்க என்னன்னா, அங்க வெறும் ஞானம் மட்டும்தான் இருக்கும், பெருமாள் கைங்கரியம் மட்டும், பெருமாள் சேவை மட்டும்தான், வேற எந்த விருப்பு வெறுப்பும் இருக்கா, விருப்பானது கைங்கரியம் மட்டும்தான், வெறுப்புன்றதே கிடையாது. இவன் அவனுக்கு பிடிக்காது, அவர் இவருக்கு பிடிக்காது, எல்லாம் பெருமாளுக்கு உகந்த வஸ்து வந்துருது. அப்படிப்பட்ட தெளிவிசும்பு திருநாடான்னு சுவாமி நம்மாழ்வர், அந்த தெளிவிசும்பு திருநாட்டை நமக்கு பெருமாள் அச்சிராதி மார்க்க வாய்ப்பை அனுபவிக்கிறான் கொடுக்கிறான் நமக்கு. திங்கடலுக்கு வாழறமாம் கரு அவனுடைய பெரிய பெருந்தாளுடைய பெயரானடுக்கு பிரியாதன்னம் இருப்பாரு என்று ஆண்டாள் நாத்தியா சொன்னபடி, அவனுடைய தின்கடலுக்கு பெரிய கடல் ரொம்ப சக்தி வாய்ந்த திருவடி கீழே நாம் அந்த லோகத்திலே வாழ்வது, எந்த லோகமானது வைகுண்ட லோகத்திலே வாழ்வதற்கு பெருமாள் நமக்கு சகல அனுகிரகத்தையும் பண்டார் என்பதான அந்த வரியோட அர்த்தம். பெருமானில் அடிமை நன்மை கொள்வார் வந்தா, நம்ம பெருமாளுக்கு தாசபூதம், அந்த வைகுண்ட லோகத்தை என்றும் அடிமையாய் சேவகம் பண்ண வேண்டும் பெருமாளுக்கு. வாசகம் செய்வது நம் பரமே, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், சேவகம் செய்வது நம் கடமை, பெருமாளுக்கு கங்கிரம் பண்ணும். எங்கன்னா, இந்த சரீரம் முடிஞ்சு பெருமாள்கிட்ட போன பிறகு அந்த வைகுண்ட லோகத்தை நாம் பண்ணக்கூடியதான கைங்கரியம், அந்த அவனுடைய திருவடிகளுக்கு நாம் பண்ணக்கூடியதான கைங்கரியம், வைகுண்டத்திலே நாம் செய்யும் சேஷி உகந்த கைங்கரியம், அவர் உகந்து ஏற்றுகிறான் சுவாமி நம்ம எந்நாளும் பெருமாள் ஒரு நாளும் கைவிட மாட்டான். பெருமானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார் பிரியாமல் காத்தலை, அவன் திருவடியை விட்டு புனகா இன்னொரு ஜென்மா கூட இந்த பூலோகத்தை வந்து கஷ்டப்படு அப்படின்றதானது அந்த பெருமான்கிட்ட ரெண்டாவது பேசே கிடையாது. நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு, மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷய சாமி மாசுதகா கலங்காதி அர்ஜுனான்னு சொன்னான கிருஷ்ணன் கீதையில. அப்படிப்பட்டதான அந்த உயர்ந்ததான ஸ்தானத்தை நாம் பண்ணும் சரணாகதி பலனாக பெருமாளே இங்கேருந்து கூட்டுன்னு போய் அங்க உட்காந்து வச்சு நம்மகிட்ட இருந்து கைங்கிறத்தை வாங்கி அவன் திருவடியை விட்டு புனகா இந்த பூலோகத்தை பிறக்காததான ஒரு ஸ்தித்திய பெருமாள் கொடுக்கிறான் என்பதானது இந்த ஆறாவது பாசனத்திலேயே தெளிவான அர்த்தங்களடியே. இது மேற்கொண்டு இதுல ஒண்ணு சொல்ல வேணாம், பின்னாடி நிறைய சொல்ல போறோம் நம்ம, அதனால இந்த பாசனத்து வரைக்கும் இது போறடியே. இன்னைக்கு இதோட காலட்சேபம் முடிகிறது. ஏழாவது பாசனத்தை 7, 8, 9 நாளைக்கு பார்த்து முடிச்சுள்ள நாடுகள். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலிலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.